இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் மிஷின் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் ரீசெண்டாக 7வது பாகத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 7th பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 பாகமாகவும் கொண்டு வராங்க. அதில் இப்போ முதல் பாகம் வெளிவந்து பயங்கரமாக நிட்டு, ஆனால் வர்த்தக ரீதியாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த படம் நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போது செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2nd பாகம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதாவது மிஷின் இம்பாசிபிள் படத்துடைய பார்ட் 8 இன்னமும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஒரு படத்துக்கும் நம்ம டாம் க்ரூஸ் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாப்புல, அவருடைய உயிரையே பணைய வச்சு ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸையும் அவர் பண்ணுறாப்புல, அவரெல்லாம் பண்ணுறது வேற யாராலையுமே பண்ண முடியாது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த ஃப்ரான்சைஸ் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம டாம் க்ரூஸ் மட்டும்தான். இந்த மிஷின் இம்பாசிபிள் 7 எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அக்டோபர் 10 டிஜிட்டலாக இந்த படம் ரெண்டில் வரப்போகுது. அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. தமிழ் டப்பில் மேபி அதே நாள் வரலாம், இல்லை இன்னும் 2-3 தள்ளி வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த அக்டோபர் 10 அப்படின்றது ஓவர்சீஸில் கன்ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு தகவல். அமேசான் பிரைம் கனடா கண்ட்ரியில் எனக்கா ஆஸ்திரேலியாவில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ் டப்பு ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அந்த அக்டோபர் 10 வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபர் 10 இந்த படம் நம்மளுக்கு தமிழப்படி வந்துடும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அக்டோபர் 11 புக்மைஷோவில் இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டேன், இந்தியன் லாங்குவேஜில் நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க இப்போ அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ புக்மைஷோவில் அக்டோபர் 11 வருதுன்னா அமேசான் பிரைம் அக்டோபர் 10 ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க, ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் தமிழ் அப்படி அவங்க ஸ்ட்ரீம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை தமிழ் அப்படியில் பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 10 தமிழ் அப்படியில் வரப்போகுது. தமிழ் அப்படியில் பாருங்கள். ஏற்கனவே அந்த கொரியன் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன்.